வணக்கம் எவ்ரி ஒன். நான் உங்க ராஜ்குமார். நம்ம கிளாஸ் ராக் அண்ட் ஜாஸ் அகாடமில இருந்து அகெயின் நான் வந்திருக்கேன். அதாவது உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கு, ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் நீங்க வந்து இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஐ மீன் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. தென் இவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு, நீங்க ஏதாவது இது உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஏதாவது அது பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா அதை வந்து நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா அதை வந்து மேக்சிமம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி லைக் லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு வீடியோல வந்து ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இப்போ ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த லாஸ்ட் வீடியோல இருந்து ஆடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம் நீங்க. அதுக்கப்புறம் லைட் வந்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வந்து இந்த வீடியோல கண்டிப்பா லைட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ என்ன லொகேஷன் கொஞ்சம் மாத்தி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ரெண்டு ஸ்டெப் பார்க்க போறோம். மெயினா அது என்ன ஸ்டெப்னா நம்ம இளைய தளபதி விஜய் பண்ண ஸ்டெப்பு. அதாவது 2003 திருமலைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து தாம் தக்க தீம் தக்க சாங்ல ஒரு கீ ஸ்டெப், அதாவது அந்த டைம்ல வந்து அந்த ரெண்டு ஸ்டெப்பு வந்து அதை பார்த்து ரொம்ப கிரேஸ் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை எப்படியாவது கத்துக்கிட்டு பண்ணணும்னு இருந்த ஸ்டெப் தான் அது. அதனை வந்து நம்ம இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். அதுல ரெண்டு ஸ்டெப்ல வந்து ஒரு ஸ்டெப் பார்க்க ஈஸியா இருக்கும் ஆனா பண்ண கஷ்டமா இருக்கும். ஒரு ஸ்டெப் பார்க்க கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம அதை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் அந்த ரெண்டு ஸ்டெப்பை உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்க ஸ்டெப், ஆனா ஈஸியான ஸ்டெப் நான் பண்ணி காட்டுறேன். அது என்னன்னா 1 2 3 1 2 3 1 2 3 இதுதான் வந்து அந்த 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 வீனஸ் ஸ்டெப். அது இது வந்து ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, எல்லாருமே வந்து ஈஸியா பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த லிரிக்ல தாம் தக்க தீம் தக்கல வந்து வரும். அந்த ஸ்டெப் என்னன்னா தாம் தக்க தீம் தக்க தையத்துக்கு கொத்து, ஓகேங்களா? ஸோ அதை வந்து தாம் தக்க தீம் தக்க, ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்பு, ஓகேங்களா? இது வந்து பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலா இந்த ஸ்டெப்பு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஐ மீன் கொஞ்சம் கஷ்டமான ட்ரிக்கியான ஸ்டெப்பு. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பை நான் சொல்லிடுறேன், இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கஷ்டமான ஸ்டெப்பு போகலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஆங்கிள் நம்ம வி ஷேப்ல உட்காந்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த ஒன்று ஃப்ரூட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வீணை யூஸ் பண்ணலாம். அந்த மூவில வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து வீணை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தடவை. ஸோ இது கவுண்ட் பாத்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4, ஓகேங்களா? ஸோ 1 2 3 வந்து 1 2 3 லெஃப்ட் ரைட் லெஃப்ட், அப்புறம் ரைட் லெஃப்ட் ரைட்டு. ஸோ ஃபோர்த் கவுண்ட் வந்து டேர்ன் பண்ணோம். சரி, இங்க பாருங்க 1 2 3 turn then 1 2 3 turn then 1 2 3 turn then 1 2 3 turn. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த லெக் மூவ்மெண்ட். எப்படின்னா கீழே இருந்து மேலே வர்றது. ஹேண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் நம்ம வீணை வாசிக்கிற மாதிரி அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் ஐட்டு அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெக் வந்து நீங்க இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் டோல உங்களோட ஃபுல் பாடி வெயிட் வந்து டோல இருக்கணும். அதாவது நீங்க இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி வெயிட் டோல தான் அப்படி உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படி ஆப்போசிட்ல இருக்கும்போது நீங்க இந்த மூவ்மெண்ட் எல்லாமே இந்த லெக்ல அந்த டோல நீங்க பேலன்ஸ் வெயிட் வெயிட் பேலன்ஸ் பண்றீங்களா அதுலதான் இருக்கு. லைக் 1 2 3 இதுல எல்லாமே உங்களோட ப்ரெஷர் எல்லாமே இந்த பார்ட், அதாவது இந்த டை பார்ட்ல தான் இருக்கும். இதுலதான் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும், வேற எங்க கண்ட்ரோல் பண்ணாலும் இது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க டை பார்ட்ல 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கஷ்டமான ஸ்டெப்புக்கு ஒன்று போகலாம், அந்த தாம் தக்க தீம் தக்க ஸ்டெப்புக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்குமா? ஸோ நம்ம லெக்கை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1 then 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. லெக் மூவ்மெண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கும். ரைட் லெக் இருக்குல்ல, ரைட் லெக் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் பண்ணும், டோ வந்து கீழே வச்சு இன்வெர்ட் பண்ணும். லெஃப்ட் லெக் வந்து ஹீல்ல க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு மாதிரி ஏழாகோணமான போஸ்ட்ல நிற்போம். இப்போ லெஃப்ட் லெக்கோட ஹீல், ரைட் லெக்கோட டோ. இப்போ என்ன பண்ணோம்னா லெஃப்ட் லெக் வந்து கீழே பிளேஸ் பண்ணும், ரைட் லெக்க கீழே பிளேஸ் பண்ணி இதை அப்படியே சேஞ்ச் பண்ணும். இப்போ டேர்ன் ரைட் லெக் வந்து டேர்ன் டு ரைட், லெஃப்ட் லெக்கும் ரைட்ல வரணும். எப்படின்னா டோல சி இது டோ அது ஹீல். முன்னாடி என்ன பண்ணோம்,
இந்த இதுல டோ இதுல வந்து லெஃப்ட்ல வந்து ஹீல் ரைட்ல டோல் வரணும். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி லெஃப்ட்ல வந்து டோ ரைட்ல வந்து ஹீல். கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். இது இதோட டிஃபிகல்ட்டி என்னன்னா நீங்க இந்த டோ ஹீல் டோ ஹீல்ல வந்து மேட்ச் பண்ணணும். சரி சரி, ரொம்ப சிம்பிள். லெஃப்ட்ல வந்து நீங்க டோல நிக்கிறீங்கன்னா ரைட் லெக் ஹீல்ல தான் இருக்கணும். லெஃப்ட் ரைட் வந்து டோல இருக்கீங்கன்னா லெஃப்ட் வந்து ஹீல்ல இருக்கும். இந்த ஃபுல் ஸ்டெப்பே இப்படிதான் இருக்கும், மாறி மாறி வரும். நீங்க ரெண்டுத்துலயும் டோல ரெண்டுமே ஹீல்ல வந்துட்டாலோ ரெண்டுமே டோல வந்துட்டாலோ ஸ்டெப் வேற மாதிரி இருக்கும். லைக் இப்படி இருப்பீங்க இல்ல இப்படி இருப்பீங்க, சோ அப்படி வராது. ஒன் டூ ஒன் டூ சக் 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 சக், ஓகேங்களா? சோ ஒன்ஸ் அகேன் நம்ம பண்ணலாம். ஒன் ரைட்டு அவுட் சைட்ல ஓப்பனு, லெஃப்ட் இன்சைட்ல சாரி இந்த சைடு ஓப்பனு, தென் இதை வந்து டர்ன் பண்ணும் லெக்ஸி, இந்த இந்த க்ளோஸ்ல இருப்போமா, தென் அகெயின் ஓப்பன், தென் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ். ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப்பு புரியலன்னா தயவு செய்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் இன்னும் இது கிளியரா வேற எந்த மாதிரி நம்ம வந்து புரிய வைக்கிறது நான் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். ஸோ இதுதாங்க இன்னைக்கோட ரெண்டு ஸ்டெப்பு. இதோட ஸ்டெப்பு நீங்க ஆக்சுவலா பாக்கணும்னா ஆக்சுவல் வீடியோல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். பிளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ரிவ்யூஸ். ஐ மீன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.